வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அருமையான ஒரு மெடிசன் தான், சரிங்களா? அது அடுப்பு தேவையில்லை, அடுப்பு இல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு வந்து ஒரு டாக்டர் சொன்னது, பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் தலையாய பிரச்சனை இந்த 3 டேஸ் பிரச்சனை இருக்கும். அதுவும் ஒழுங்காக வரல, இல்லை தலை தள்ளி போகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது, வயிட் டிச்சார்ஜ் ஆகிறது, பிசிஓடி, இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கு இந்த மாதிரி இந்த நான் சொல்கிற இந்த 3 வகையை வந்து ரெகுலராக 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும். இது வந்து நான் அதை உணர்ந்ததுனால சொல்கிறேன், சரிங்களா? டாக்டர் எனக்கு சொன்னாங்க அதை கடைப்பிடிக்க சொல்லி, அதை கடைப்பிடிச்ச உடனே கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் உண்டு. எனக்கு நான் கத்தாழைக்கு ஒன்றும் இல்லை, கத்தாழை 100 தான், சரிங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தயிர் உர ஊற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன், அடுத்தது அது எப்படி அந்த 3 கலக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு தினமும், இப்போ வெயில் காலம் தான், சரிங்களா? இப்போ மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதம் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் ஸ்கின் ஆனாலும் சரி, பிரைட்னஸ் ஆகும். அடுத்தது வயிற்றில் அந்த அழுக்குகள்லாம் கரெக்டாக போகும். ஒரு நாள் தான் வருது, அதுக்கப்புறம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்னால ஒயிட் ஆகுறதும் அவங்களுக்கும் சரியாயிடுது. நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு தீர்வாமைது. அந்த கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து டாக்டர் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அது நான் கேட்டேன், அந்த செடி என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு செடி கொண்டு வந்து வைங்கம்மா, அதை அப்படியே குட்டி போட்டு வளரும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, யார்கிட்டையும் கேட்டு. அதை வச்ச உடனே அது வந்து வாழைக்கண்ணு மாதிரி திருப்பி 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 அது வளருது. அது நம்ம ஒவ்வொரு இதழாக எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? இது வந்து ஈஸியான மெத்தடாக எவ்வளோ மெடிசன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இதை வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. எனக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சு பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவானது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் கர்ப்பப்பையெல்லாம் எடுக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால. இது மாதிரி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே கிடையாது. பசுமாட்டு தயிர் நீங்கள் கிடச்சா வாங்கி வீட்டிலே போட்டு வச்சுக்கலாம். கடையில் வாங்குறதோட வீட்டில் உங்களுக்கு ஒரு ஆளாக்கு அளவுக்கு வேணும்னு சொன்னால் தினமும் நீங்கள் போட்டுங்க, அது பிரச்சனையே கிடையாது. அது எப்படி உறவுத்துறதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன், இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கேன். நான் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், பெண்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. இந்த மெத்தடு காமிச்சு கொடுத்தா ஒரு வேளை ஃபாலோ பண்ணலாம், நிறைய பேரும் தெரிஞ்சுக்கலாம். இது பிரயோஜனமானது, நாங்கள் பிரயோஜனப்படுறதுக்கும் நீங்களும் பிரயோஜனப்படுங்கன்றதுனால தான் இதை வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு காரணம். அதனால் இதை பொண்ணுன்னு இருந்தேன், இதை நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க, கண்டிப்பாக இதை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக 100% இது க்யூரபிள். இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே க்யூரபிள் ஆகும். இது இந்த 1 வகை 3 ஆள் 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். வட்டாட்டமாக அப்படியே கிளியர் ஆகிடும், செயல்படுத்தி பாருங்கள். முதல்ல தயிர் உர ஊற்றுறது பார்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால் வந்து 1 லிட்டருக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஏற்கனவே வச்சுருந்த தயிர் போட்டுட்டு, கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அது எப்போவுமே பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதை நல்லா அந்த இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த உர ஊற்றின தயிர் வந்து எல்லா பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து ஆற்றி எடுங்க. ஆற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க, நாளை காலையில் பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலையில் நல்லா கட்டிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட்டியான தயிர் எளிமையான செய்யலாம் பாருங்கள். அப்படியே நல்லா கேக் மாதிரி வருதுங்களா? இதே மெத்தடில் போடுங்க, வார்மாக இருக்கணும், பால் மட்டும் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அப்போ தான் உர ஊற்றணும், சரிங்களா? இப்போ ஒரு கத்தாழை இதழ் எடுத்துக்கலாம். இது 1 to 1.5 இன்ச் இருந்தால் 1 ஆளுக்கு போதும். இப்போ 1 இதழாக எடுத்துருக்கேன், இது 2 பேருக்கு தாராளமாக போதும், சரிங்களா? இது பிஞ்சியாக இருக்குது, நல்லா முத்தந்தா இருந்தால் 1 to 1.5 இன்ச், அதுலேயே நிறைய பல்ப் இருக்கும், சரிங்களா?
அந்த மாதிரி எடுத்துக்கணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரெண்டு பக்கம் ஓரம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தோலை வந்து நீங்கள் அழகாக பிரித்து எடுத்தீங்கன்னா, நைஃப்பில் கொஞ்சோண்டு கிழிச்சிட்டு பிரித்து எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பல்ப்பை வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை கத்திலேயே வந்து மேலோட்டமாக அப்படியே சுரண்டிங்கன்னா அழகாக அல்வா மாதிரி வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு தண்ணியில் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. சொல்லுவாங்க 7 தண்ணியில் வாஷ் பண்ணோன்ட்டு, அந்த பிசுபிசுப்பு இல்லாதபடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த பச்சை இலை மொத்தத்தையும் எடுத்துட்டு அந்த வெறும் அந்த சதப்பத்து மட்டும், அதை தான் சோறுன்னு சொல்லுவாங்க, சோத்து கத்தாழையோட சோறு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துங்க. சரிங்களா, அதில் கொஞ்சமாக தான் கிடச்சது, அதனால் இன்னொரு இதழில் கொஞ்சம் கட் பண்ணின்னு வந்திருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுது பாருங்கள். லைட்டாக அந்த நைஃபு மேலோட்டமாக விட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு வேணும்னா அப்படியே அலசிட்டு கூட சாப்பிட்லாம், ஆனால் அதை விட இந்த மோரோடு கலந்து சாப்பிடும்போது தான் மோர் எஃபெக்டிவ். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இப்போ வந்து அழகு தயிர் சேர்த்துக்கிறேன். சரிங்களா, இதில் நம்ம கழுவி வச்ச அந்த கத்தாழை அந்த பல்ப்பு பகுதி, இப்போது சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 தழை வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரிவர்ஸில் ரெண்டு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா அது எல்லாமே மஞ்சிடும். அது உங்களுக்கு தேவைன்னா அப்படியேவும் குடிக்கலாம், அது அப்படியே வாயிலெல்லாம் அகப்படணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வடிகட்டிக்கலாம். அப்படியே குடித்தாலும் நல்லது தான், அதில் இருக்கிற பொருளுங்களும் நம்மளுக்கு வரதான் செய்யும். உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் வடிகட்டிடுங்க. வடிகட்டி நல்லா ஒரு டம்ளர் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக அதனுடைய பலன் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு குட்டி செடியை வச்சிட்டிங்கன்னா பக்கத்துலேயே கன்று விட்டு வரும். சுவையான மோர், கத்தாழை மோர் ரெடி. உடல் குளுமையை தருகிற சோத்து கத்தாழை மோர் ரெடி. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா, இதே மெத்தடாக 3 மாதம், ஏன்னா உங்களுக்கு கோல்டு மோர் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலம் ஒன்றும் ஆகாது. காலையில் வெறும் வயிற்றுலையே இதை குடிச்சிடுங்க. சரிங்களா, இதை அடித்து குடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய சாப்பாடு எதுவும் நீங்கள் சாப்பிட்லாம். இதை ரெகுலர் பண்ணிட்டு வாங்கல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடவே மனசு வராது, இதை ரெகுலராக குடிக்கலாம் தான் இருக்கும், எந்த கசப்போ ஒன்றுமே இருக்காது. அது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நீங்கள் அதில் சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும், இப்போ முக்கால்வாசி பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நம்ம வாழ்கிற சூழ்நிலையும் சாப்பிட்ற சாப்பாடுகளும் எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு பெண் யாராருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குங்க. இது வந்து இப்போ காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் விளையிற கத்தாழையை வச்சு தயிரை வச்சு மோர் அடித்து குடிக்க வேண்டியதுதான். அது எந்த மெத்தடுன்னு சொல்லியிருக்கோம், இது கம்பல்சரி நீங்கள் பகிருங்க. இது ரொம்பவே பிரயோஜனம் உள்ளது. இங்கே குழந்தை பாக்கி இல்லைன்றவங்களுக்கு கூட இது வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் இப்போ நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனப்படுங்க. நன்றி நண்பர்களே.